ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். அரசு பணியிடங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் m.k.ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்காரு. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. இதில் நிதி மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன், மனிதவள மேலாண்மை துறை செயலாளர் மைதிலி கே ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பங்குகிட்டாங்க. இக்கூட்டத்தில் அரசு அலுவலர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்களது பணித்திறனை மேம்படுத்தி மக்கள் பயன்பெறும் வகையில் சேவையின் தரத்தை வந்து உயர்த்தலாம் அப்படின்னு பேசினாங்க. போட்டித் தேர்வில் தமிழ் மாநில மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறும் வகையில் பல்வேறு சிறப்பு பயிற்சிகளை வடிவமைத்து அரசு பயிற்சி நிலையங்கள் மூலம் வழங்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. தமிழக மாணவர்களிடையே மத்திய மாநில அரசு பணிகள் தொடர்பாக போட்டித் தேர்வுகள், தகுதிகள், தேவையான பயிற்சிகள் குறித்த விழிப்புணர்வை வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகள் மூலம் அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே அனைத்து துறைகளிடமிருந்து இணையதளம் மூலம் தகவல் பெற்று வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்காரு. அரசு அலுவலகங்களில் மனிதவள ஆற்றலை மேம்படுத்தவும், தமிழக இளைஞர்களின் அரசு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும், அண்ணா வேளாண்மை பயிற்சி மையம், போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் செயல்பாடுகள் கட்டமைப்புகளை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவானி சாகரில் உள்ள அடிப்படை பயிற்சி மையத்தில் அரசு பணியாளருக்கு வழங்கப்படும் பயிற்சியை இணையவலை பயிற்சியாக வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவித்திருக்காரு. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பட்டதாரி இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.